Assalamualaikum, I am Soumya from FFusion. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லா, நாங்களும் இங்கே நல்லா இருக்கிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்தே வந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு வீட்டில் கேதர் பண்ணலான் இருக்கோம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து ரைஸ் வந்து குக் பண்ணுறதுக்காக வந்து போட்டிருக்கேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு சாப்பாடு வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோகோனட் ரைஸ் தான் வந்து பண்ண போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு தான் வந்து எனக்கு வந்து தேங்காய் சோறு பண்ண சொல்லி மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லோரும் ஒரு டைம் கேதர் பண்ணியிருந்தாங்க, அப்போயே பேசியிருந்துருப்பாங்க போல இருக்கு. நான் அந்த டைமில் இல்லை, லாஸ்ட் மினிட்டில் வந்து தேங்காய் சோறு செய்ய சொன்னாங்க. ஆனால் எனக்கு தேங்காய் சோறு செய்கிறது ரொம்பவே ஈஸி. சோறு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வடித்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இது ஆறட்டும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறதுக்காக சுடுதண்ணி வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சுருக்கிறேன். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மெஸ்ஸியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, வேக வேகமாக வந்து வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து சுடுதண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு வந்து நான் சேர்த்துருக்குறேன். நல்லா தண்ணி வந்து ஓரளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை, லேட்டாக சூடானால் போதும். சூடானதுக்கப்புறமா வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காலிஃப்ளவர் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணியில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இது உள்ள புழு ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். ஸோ நான் அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சோறுக்கு தேவையான இஞ்சி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் வந்து சேர்க்குறதுக்கு பூண்டு வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ இதில் வந்து மசாலா சேர்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்குறேன். இந்த மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு காரம் இருக்காது, இது கலர் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளோட காரம் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாவு தான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்ககிட்ட அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால உப்பு வந்து கம்மியாக வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்றப்ப நல்லாவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் வந்து நான் சேர்த்துருக்குறேன். அதனால் கலர் எதுவும் பெருசாக நான் சேர்க்கலை. அப்படி உங்களுக்கு கலராக இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வந்து கலர் பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நெக்ஸ்ட்டு நான் வந்து வெண்டைக்காய் பொரியல் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நான் பூண்டு வந்து கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டோட ஃப்ளேவர் வந்து அந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை மிளகா பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் செய்கிற இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலைலாம் வந்து பொடிச்சு போட்டு செய்வோம். அது வந்து ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து தயிர் சோறு, அதுக்கப்புறம் தேங்காய் சோறு, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதாவது வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் இதுலேயே வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் வந்து நம்ம சேர்த்துடலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெண்டைக்காயில் இருக்கிற கொலகொலப்பு வந்து போகிற வரைக்கும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த
வெண்டைக்காயில் இருக்கிற கொழகொழப்பு வந்து அந்தளவுக்கு வந்து என்னோடய பிள்ளைங்களுக்கும் வந்து பிடிக்காது. ஸோ அதனால் நல்லா நான் வதக்கிட்டு தான் எப்போதுமே வந்து நான் செய்வேன். பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். நான் வந்து உப்பு ஆல்ரெடி வந்து நான் வெங்காயம் வதக்கிறப்பே சேர்த்துட்டேன், அதனால் இப்போதைக்கு நான் உப்பு சேர்க்கல. லாஸ்ட்டாக வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா திரும்ப வதக்கிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து வதங்கிட்டுருக்கு. இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நான் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் வந்து ஹீட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நம்ம பெரட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவர்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா சூடாக தான் சாப்பிடணும்னு இல்லை, ஆறி போனதுக்கப்புறமும் கூட நல்லா தான் இருக்கும். அதனால தான் வந்து நான் இந்த மெத்தடில் வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து வதக்க வச்சுருந்தோம்லாம், அது நல்லாவே வதங்கிருச்சு, நல்லா குக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து பீனட் வந்து நான் பொடிச்சு வச்சுருக்கிறேன், அதாவது வேர்க்கடலை வந்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். ரொம்ப ஃபைனாக வந்து அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் வந்து கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் ஃப்ரைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும், ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இதே மாதிரி வெண்டைக்காய் ஃப்ரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நமக்கு வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் வந்து நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ரெடியாகி வந்துருச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை. இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி இதை தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். என்ன வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து சைடிஷ் எதுவுமே செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்ல, இது வந்து நானாக தான் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட்ச் வந்து போட்டு பொரிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா கொஞ்சம் நிறையா செய்கிறதுனால. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிட்ருக்கேன். சைட் பை சைடு வந்து மற்ற வேலையும் வந்து பார்த்துட்டே இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் சோறு செய்கிறதுக்காக ஒரு வைடான எண்ணெய் சட்டி வந்து நான் வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிறப்ப இந்த தேங்காய் சோறு வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சமாக ஜீரகம் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக உளுந்து வந்து நான் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இதில் வந்து நீங்கள் காஞ்ச மிளகா வந்து சேர்த்துட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி காஞ்ச மிளகா சேர்க்கலை. இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பச்சை மிளகா வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவோட காரம் அப்புறம் இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து இந்த தேங்காய் சோறுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பச்சை மிளகா வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்து வேர்க்கடலை, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறேன், ஏன்னா வந்து நான் நிறைய பேருக்கு செய்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இதில் வந்து சேர்த்துருக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு அப்புறம் வந்து பீனட் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதை வந்து கிரைண்ட் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி சேர்க்குறப்ப அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் சோறுக்கு வந்து பெருங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே முக்கியம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கிற இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து தேங்காய் சோறு வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஏன்னா தேங்காய் சோறு வந்து ரொம்ப பெருசாக டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதோடய ஃப்ளேவர் தான் அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு முழு தேங்காய் வந்து துருவி சேர்த்துருக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நான் 750 கிராம் வந்து நான் ரைஸ் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதாவது 3 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் எடுத்துருக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன். இந்த பாட்டில் வந்து எந்த அளவுக்கு என்னால் வந்து ரைஸ் வந்து பரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தான் ரைஸ் போட்டு நான் இன்றைக்கி பரட்டிக்க போகிறேன். இப்போ இந்த தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருக்குறோம். உப்பு சேர்த்துட்டு வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்தமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காயும் லைட்டாக வந்து வதங்கி வரணும், அப்போ தான் அதோடய ஃப்ளேவரும் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக தேங்காவை போட்டு ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணிடக்கூடாது, லைட்டாக வந்து வதங்கி வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குக் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பாஸ்மதி ரைஸையும் வந்து நான் சேர்க்க முடியல, ஏன்னா வந்து இந்த பாட் வந்து பத்தாது. அதனால் முக்கால் வாசி மட்டும் நான் சேர்த்துருக்குறேன். ஒரு 100 grams போல் ரைஸ் வந்து எக்ஸ்ட்ராவே எனக்கு இருந்துச்சு. ஸோ இருக்கிற இந்த ரைஸ் மட்டும் போட்டுட்டு இதை வந்து நல்லா பெரட்டிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கோக்கனட் ரைஸும் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அவசர அவசரமாக வந்து நான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா டைமும் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து இதுக்கப்புறமா தான் கிளம்பி போகணும். அவ்வளோதான், தேங்காய் சோறு வந்து நமக்கு ரெடி. இதோட வாசமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி சைட் டிஷ்ஷோடு வந்து வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து குக் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த ஹாட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சோறு எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹாட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் சோறு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரையை வந்து இந்த மாதிரி இன்னொரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், இனிமேல் நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வர வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்க குக் பண்ணி வச்சுருந்ததையும் வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க, அதை தான் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இது வந்து அவரைக்காய் ஃப்ரை வந்து பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கர்ட் ரைஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. கர்ட் ரைஸ் வந்து பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாயாசம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பாயாசம் வந்து இந்த இதில் இருக்குது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. வடை வந்து இன்னொரு ஆள் வந்து வடமாக வரைச்சி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு வடை சுட்டுட்டு இந்த பாயசம் வச்சு சாப்பிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து போகிற வழியிலேயே வந்து என்னோடய ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்களையும் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்து போயிட்டுருக்கோம். அவங்க வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நான் ஓப்பன் பண்ணிலாம் காமிக்க சொல்ல, இன்ஷால்லாம் நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அவங்க அவங்களோட பிள்ளையும் அழைச்சிட்டு அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுண்டல்லாம் வந்து பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதோடய வாசமே காரில் ஏறணும்னு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நசீம் குட்டிக்கு வந்து காரில் போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வந்துட்டுருக்கு. காரில் ஏறினாலே வந்து பிள்ளைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து அவங்க வீட்டிலேருந்து பார்க்குற கேல் வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. கேல் டவர் வந்து அழகாக தெரியுது பாருங்கள். இவங்க வீட்டிலேருந்து ரெண்டு சைட்லேருந்து வியூ இருக்கும். இப்போ இந்த ஒரு சைடில் வந்து நம்ம பார்க்கலாம், இங்கேருந்து கேல் டவர் தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்புறம் கீழே தான் வந்து மஸ்ஜித் இந்தியா தெரியும், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. ரோட்டில் குட்டி குட்டியாக கார் வந்து போகிறத பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் இந்த மாதிரி டேபிள் மேலே வந்து எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதிலலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ ரைஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இது வந்து நம்ம பண்ணிட்டு வந்த தேங்காய் சோறு. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்த தயிர் சோறு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் ஃப்ரை. அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் இருக்குது, இது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை இருக்குது. சுண்டல் வந்து ஒழுங்காக ஓப்பன் பண்ணி காமிக்கல, நல்லா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா வந்து வெள்ளைக்கொண்ட கடலையில் வந்து பண்ணியிருக்கிறாங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல வந்து வெண்டைக்காய் ஃப்ரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை இங்கே இருக்குது. இது வந்து பாதி தான், இன்னும் ரெண்டு பேர் வந்து வரல, ரெண்டு ஃபேமிலி இன்னும் வரல. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பாயசம், அப்புறம் வந்து கஸ்டர்ட் வந்து அங்கே காய்ச்சி ஊற்றி வச்சுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இது வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் வந்து பேலன்ஸ் இருக்குது, இன்னும் ரெண்டு பேர் வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப காமிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் மட்டும்தான் வந்து இதில் கேதர் பண்ணுறோம், ஜென்ட்ஸ்லாம் யாரும் வீட்லேருந்து வரல. இவங்க வீட்டிலேருந்து பார்க்குற இந்த வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து வந்ததுலேருந்து நிறைய டைம் இந்த பால்கனியில் வந்து இந்த வியூ தான் வந்து பார்த்துட்ருக்கேன். இங்கேருந்து பார்க்குறதுக்கு கீழே வந்து லூலு வந்து நல்லா சூப்பராக தெரியுது பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்தாச்சு. எல்லாருமே எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டு எல்லாத்தையும் வந்து இங்கே எடுத்து வந்து வச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான ஃபுட் வந்து இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்காக வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு வர ஃபுட் தான். பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. காரில் வந்து என் கூட வந்திருந்தாங்கள, அந்த ஃப்ரெண்ட் வந்து எனக்காக வந்து இதை வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து நம்ம வந்து பண்ணுறதுனால யூடியூப்க்கு வந்து இந்த பிளேட்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏதாவது நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. எனக்கு வந்து பர்சனலாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலரும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.